ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸ். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இம்மோர்டல் அல் கூட இஷ்யூ டேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ இம்மோர்டல் அல் இஷ்யூ டென். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு ட்விஸ்ட் வந்து நடக்க போகுது. இதுக்கப்புறமா கதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாறப்போகுது. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் நம்ம ஆல்ஃபா ஃப்ளைட். ஸோ ஆல்ஃபா ஃப்ளைட்ல உங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹல்கோட சிக்னேச்சர் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. பூமியில் வந்து இந்த இடத்துல ஹல்கோட ரேடியேஷன் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்கே கூட்டு சொல்ல, நம்ம லாங்ஸ்கே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாரு. பார்த்தா இந்த மாதிரி லாஸ்ட் டியாப்ளோ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே முதல் முதல்ல காமா டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நம்ம லாங்ஸ்கே வந்து யோசிக்கிறாரு, இவன் எதுக்காக அங்கே போனால், அங்கே எதுக்காக இவன் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்கே வந்து யோசிச்சு, சரி யார் யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்கே வந்து கேட்க, உடனே நம்ம ரிப்போர்ட் இருந்துட்டு இல்லை எனக்கு வந்து எனக்கு வர ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆல்ஃபா ஃப்ளைட்டோட பைலட் வந்துருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க்குக்கும் அப்சர்விங் மேனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. நம்ம அப்சர்விங் மேனும் ஹல்க்கும் நம்ம கண் எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து அடிச்சுட்டு கிடக்கிறாங்க. பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க, ஏதோ ஒரு இடம் தான் வந்து மென்ஷனே வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்சர்விங் மேன் வந்து எதுவுமே அவன் நார்மலாக வந்துருக்காரு. ஸோ அவர் வந்து கீழே உட்காந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லார். பட் ஆனால் நம்ம கண் எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்சர்விங் மேனும் ஹல்க்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ போக போக உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம அப்சர்விங் மேன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாவது கிழிஞ்சு தொங்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்கோட உடம்புல இருக்க காமர் எடிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடுச்சு. நம்ம அப்சர்விங் மேனுக்கு உடம்புலேருந்து ரத்தம் கொட்டை இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஸ்னைப்பர் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது ஸ்னைப்பர் கன் தெரியும். ஸோ அந்த ஸ்னைப்பர் வச்சு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்கான். சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால் எப்பவுமே வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். உடனே நம்ம ஷேடோ பேஸில் இருக்கவங்களாம் இருந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. உடனே இருந்துட்டு வந்து சொல்கிறான், நான் உங்களுக்கு விஷுவல் அனுப்புகிறேன், நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல. உடனே ஷேடோ பேஸில் இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க, சரி அப்சர்விங் எனக்கு என்னாச்சு, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. உடனே வந்து விஷுவலும் வந்து அனுப்புகிறான். ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்சர்விங் மேன் வந்து சாவர நிலைமையில் வந்து இருக்கிறான். கிரீல் எப்படி உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே வந்து தெரியல, ஏன்னா இன்னதுக்கு அவன் வந்து கண்டிப்பாக செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்னைப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்கான் சொல்ல. மிஷன் எல்லாரும் பார்த்திங்கன்னா அதை வந்து கேமராவில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓ மை காட் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அதாவது பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா கிரீல் வந்து கிட்டத்தட்ட சாவர நிலைமையில், எப்படி சொல்கிறது, ரெண்டாக கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும். ஸோ யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா செத்து தான் போயிடுவாங்க. பட் ஆனால் கிரீல் இங்கே இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீலோட உடம்புல இந்த மாதிரி பிரெயின் மேனர் வந்து இருக்காரு. ஸோ நம்ம இந்த மாதிரி லாங்ஸ்கியோட உடம்புலேருந்து தான் வந்து பிரெயின் மேனர் வந்து ஹல்கோட உடம்புக்கு வந்திருப்பாரு. ஸோ அந்த காமா ரேடியேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்விங் மேன் உள்ளே இருக்க நம்ம பிரெயின் மேனர் வந்து அங்கே போன மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து காட்டினாங்க. ஏன்னா நம்ம ஹல்க் வந்து கீழே குஞ்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிரரில் வந்து பிரெயின் மேனர் வந்து தெரியல. ஸோ அது மூலியமாக தான் நானும் வந்து சொல்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா நீ ஏன் கிட்ட இருக்க ரேடியேஷன் எல்லாத்தையும் எடுத்துல, திரும்ப நான் என்னோட எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்விங் மேனோட கையை பிடிச்சி மொத்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரேடியேஷன் எடுக்க அவர் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக வந்து கிரீன் கலரில் மாற ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வந்து ரேடியேஷன் வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு மீனிங். ஸோ ரேடியேஷன் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப போட்டு பயங்கரமாக வந்து அடிக்கிறாரு. ஸோ அவரோட அதாவது எலும்பு மட்டும்தான் இருக்குது அப்சர்விங் மேனுக்கு. ஸோ அதே போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடித்து உடைக்கிறாரு, பிக்கிறாரு அப்படியே. ஸோ அது பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு வந்து அப்படியே பிக்கிறாரு. பிக்கும் போது அந்த இடத்துல இருக்க குடல்லேருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. சாப்பிடும்போது யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கீழே தொங்கிக்கிட்டு இருக்க குடல் இந்த மாதிரி லிவர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து விழுது. அண்ட் நம்ம அப்சர்விங் மேன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு செயின் வச்சிருப்பாரு. ஸோ அந்த செயினோட கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு பால் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஹல்க் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு அவங்க ஸ்கல்லும் வந்து சேர்ந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு இதோ என்னோட ஆயுதம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்விங் மேன் வந்து கலைக்கிற மாதிரி வந்து அதை சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்சர்விங் மேனை திரும்ப ஓங்கி அடிக்க ஸோ வயிற்றில் இருக்க மிச்ச குடல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து தொங்க ஆரம்பிக்குது. ஸோ தொங்கிக்கிட்டே வந்து அவர் வந்து பறந்து போய் விழுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பர் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு, நான் வேணா இப்போ சுடுவா சார், நான் இப்போ ஹல்க்கு சுட்டுருவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, இல்லை இல்லை அதுக்கான டைமிங் இன்னும் வரல, நீ அவசரப்பட்டு சுட்டு எதுவும் வந்து கெடுத்துறாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன் சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்னைப்பர் வச்சிருக்க வந்து சொல்ல, உடனே ஷேடோ பேஸ்லேருந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறது மட்டும் செய்ய, இந்த மாதிரி இப்போ வந்து அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்காக வந்து நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு டைமிங்கில் நீ வந்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா ஃப்ளைட் வந்து அங்கே வந்துடுறாங்க. வந்து வந்து நம்ம லாங்ஸ்க்கு வந்து பார்க்குறாரு, இந்த இடத்துல தான் ஹல்க் ஒரு சிக்னேச்சர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. நான் என் கண்ணில் பார்க்குறது நிஜமா அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்க்கு வந்து கேட்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிரீல் இந்த மாதிரி ரெண்டாக பிறந்து கிடக்கிறத நம்ம லாங்ஸ்க்கு வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு ஓமேகா அவருக்கு என்ன நடக்குதுங்க, அவர் ரெண்டாக கிட்டத்தட்ட ரெண்டாக பிச்சு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹல்க்கு கிட்டே வந்து நம்ம லாங்ஸ்கி வந்து சொல்லாரு. ஹே ஹல்க், நான் தான் வாட்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல. சொல்லு லாங்ஸ்கி, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து கேட்க, இதை பாரு நான் வந்து இங்கே பிரச்சனை பண்ணணும்னு வரல, பட் ஆனால் எங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்கு, அதை வச்சு நாங்கள் ஆனால் சுட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்கி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்னைப்பர் வச்சிருக்கவங்ககிட்ட ஷேடோ பேஸ்கிட்டேருந்து இந்த மாதிரி வந்துருது. ஸோ
இப்போ சுடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து சுட்டுறாங்க. ஸோ நம்ம ஹல்க் என்ன நினைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்ஸுக்கு இப்போ வந்தான் வெப்பன் வச்சிருக்கோம் அப்படின்ற வதை தான் சொன்னார். ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி சுட்டதுனால நம்ம லாங்ஸ்க்கு தான் வந்து நம்மளை சுட்டுறான் போல அப்படின்னு சொல்லி ஹல்க் வந்து நினச்சிக்கிட்டாரு. நம்ம லாங்ஸ்க்கு வந்துட்டு நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்க்கு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபைட்டோட ஃப்ளைட்டை பிடிச்சி போட்டு பயங்கரமாக வந்து பிறட்டி எடுக்கிறாரு. அவர் பாட்டுக்கு சும்மா தான் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தார். ஸோ சும்மா தான் ஒன்று சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு, தேவையில்லாமல் நாங்கள் உன்னை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ பயங்கரமாக ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் க்ரீல் வந்து தப்பிச்சு விடுறது வந்து ஸ்னைப்பர் வச்சிருக்காள் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு சார் க்ரீல் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கா எங்கே ஓடுறான் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க இந்த பக்கம் நம்ம ஷேடோ பேஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவன் ஓடுறது வந்து அவனோட சுயநிலையிலே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா இப்போ உங்கள் தலை யாராவது பட்டுன்னு வெட்டினாங்கன்னா உங்கள் தலை கீழே விழுந்துடும், உங்கள் உடம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளாடி அப்படியே வந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து உங்கள் கண்ட்ரோல் இருக்காது, பட் ஆனால் நீங்கள் வந்து தள்ளாடி அப்படியே எங்கேயே போயிட்டுருப்பீங்க. ஸோ நம்ம ஷேடோ பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், இப்போ அவன் பண்ணுறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நினைவு இல்லாமலே தான் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு கீழ் ஓடுறதை பார்த்துட்டு கீழ் எங்கே போகிறான் அவன் நான் தடுத்து அவனு அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த பக்கம் ஆல்ஃபா ஃப்ளைட்டோட அந்த பைலட் இருக்கல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்து வச்சுட்டு உன்ன நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. ஸோ நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வராரு என்ன நடக்குது அப்படின்றது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் வந்து சுட்டுறான். இன்னொரு பக்கம் க்ரீல் வந்து அவனோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுறான். அதாவது மொத்த காமா பிளாஸ்டிங் காமா பிளாமிங் எல்லாமே நடந்த இடம் அது. ஸோ அந்த இடத்துல போய் வந்து உட்காந்துடுறான். நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு க்ரீல் அங்கே போயிட்டுருக்கான் நான் அவனை தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் க்ரீல் இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் கலர் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹல்க்கு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அந்த மொத்த ரேடியேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீல் வந்து எடுத்துகிறான், அதாவது அப்சர்விங் மேன் வந்து எடுத்துட்டான். ஸோ அது பார்த்தாதுன்னு இப்போ அந்த இடத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பாம்பிங் நடந்திருக்கு. ஸோ எல்லா ரேடியேஷனும் மிச்ச ரேடியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும், காமா ரேடியேஷன் முக்கியமாக. ஸோ அந்த ரேடியேஷன் பார்த்து அவன் வந்து போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான், இந்த பாரு நீ தேவையில்லாம என் வழியில் நின்றுட்டு இருக்க தள்ளிப்போ, அவங்க அவங்க போயிட்டானா இங்கே பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து க்ளோ ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எஞ்சி போகிறாரு. அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பெருசாக வந்து ஓப்பன் ஆகுது, ரொம்பவே பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து ரொம்பவே அதாவது அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு பள்ளம் தெரியல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம அப்சர்விங் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரீன் கலர் டோர் வந்து தெரிய. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக வந்து மாறிடுது, ரெட் கலர் வந்து மாறிடுது வானம் எல்லாமே. ஸோ ஒன் செகண்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஜாக்கி என்ன நடக்குது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க லாங்ஸ்க்கு வந்து கேட்க அங்கே இருக்க ரிப்போர்ட்டர் வந்து என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்சர்விங் பண்ணுவோம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்விங் அலுவலர்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம அப்சர்விங் பண்ண அழுதுகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சுற்றி இருக்க சூழ்நிலையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு. ஹல்க் என்ன நடக்குதுங்க, ஹல்க் என்ன நடக்குதுங்க, நீயா சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஹல்க்கை பார்த்து கேட்க ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து திரும்பி என்ன நடக்குது அப்படின்றது வந்து அவரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வானத்துலேருந்து சும்மா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடி விழுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே ரொம்பவே ரெட்டாக இருக்குது வானமே, என்ன சொல்கிறது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது நம்ம ரியல் வேர்ல்டில் சொல்கிறேன் நான். ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து இந்த மாதிரி சூரியன் வந்து மறையும் போது திடீர்னு எப்பயாவது ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எல்லோ அண்ட் ஆரஞ்சாக வந்து ஃபுல்லாக காட்சி அளிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ளட் ரெட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெட்டாக இருக்க நம்ம ஹல்க் வந்துட்டு நான் எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல அந்த சிட்டி அதாவது பக்கத்தில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்க மாதிரி வந்து தெரியுது. நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு இது கிட்டத்தட்ட நரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நரகத்துக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறார் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஹல்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ், பாய் ஈவன். இதே மாதிரி உங்களோட வேற வீடியோ வந்து பார்க்குறேன்.